ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். இது உங்க கடலக்கண்டி சேனல். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ட்ரெய்லர் ரியாக்ஷன் தான் பார்க்க போறோம். ஜெய் பீம். இந்த படம் பாத்தீங்கன்னா அமேசான் பிரைம்ல ரிலீஸ் ஆகுது. 2D பிக்சர்ஸ் தான் வந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல பாத்தீங்கன்னா மிஸ்டர் சூர்யா வந்து ஒரு அட்வொகேட் ரோல்ல எடுத்து நடத்திருக்காங்க. நடிச்சிருக்காங்க. ஓகே, அதாவது அவர் தான் இது கேப்டன் ஆஃப் த ஷிப் அப்படின்னு சொல்லும் போது ஓகேவா, ஒரு நடத்துனர் எப்படி வந்து சொல்லலாம். ஓகே, நோ ப்ராப்ளம். அப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம டீசர்லயே பாத்துருந்தோம் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து வேற லெவல்ல இருந்துச்சு அந்த ஒரு 30 செகண்ட்ல. இந்த ட்ரெய்லர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 மினிட்ஸ் கிட்ட வருது. மனுஷன் வந்து பிரிச்சு மேஞ்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ட்ரெய்லர் பார்த்து எதிர்பார்த்தோம். ஆமா, கண்டிப்பா அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரொம்ப ஹை லெவல்ல இருக்கு. டீசரை பாக்குறோம், அதுக்கப்புறம் ஓகே ட்ரெய்லரை பாக்குறோம். தம்பி சொல்லிட்டா அதுக்கு மாத்துக்கிறது கிடையாது. ட்ரெய்லரை பாக்குறோம், வாங்க ட்ரெய்லரை பாப்போம். ஜெய் பீம் ரெடியா? ஜெய் பீம். வாஸ் எ வெரி பவர்ஃபுல் வெப்பன். யாரை காப்பாத்துறதுக்காக நாம அதை பயன்படுத்துறது ரொம்ப முக்கியம். பட்டா கிடையாது, ரேஷன் கார்டு கிடையாது, வோட்டர் லிஸ்ட்ல பேரே கிடையாது. பாதிக்கப்பட்டவங்க யாரா இருந்தாலும் எத்தனை பேர் இருந்தாலும் அவங்களுக்கு நீதி கிடைக்கணும். அதை உறுதி செய்யறது இந்த நீதிமன்றத்தோட தார்மீக கடமை. ராசா கண்ணு மொசக்குட்டி இருட்டப்ப இந்த மூணு பேரும் ஹேபிச்சுவல் அஃபண்டர்ஸ். திருட்டு பசங்களை ட்ரைபல் சொல்லி பாலிடிக்ஸ் பண்ணாதீங்க. This case is nothing but a scandal. Inme the local police handle pada kuda. This is a fit case to be handled over to the CBI. Na police unme ottukraangala. Unme solrana apra unme engala marakkraanga na artham. We want a CBI inquiry, my lord. This case is getting bigger day by day. CM government porthukulla indha case namma mudichalam. Thappu pottavukku padavi panam jaadinga nariya baadhikapettavukku nama dhaan irukkom. போனதே தெரியல. குட்டி படம் பார்த்த மாதிரி நடந்த ஒரு சம்பவம், ஒரு உண்மை சம்பவம். அதை பேஸ் பண்ணி தான் இந்த படம் வந்து ஃபுல்லாகவே மூவ் ஆகுது. அதில் வந்து நிறைய பொய் கேஸுகள் அப்படிங்கிற மாதிரி போகலான்னு நினைக்கிறேன். ஆனால் இதை பார்க்கும்போது நம்ம ஊரில் நிறைய பேர் இந்த ரோட்டில் எல்லாம் தெரியறவங்க எல்லாம் இருக்காங்க. ரொம்ப ஐடி கார்டு ஐடென்டியே இல்லாமல் இருக்கிறத கதை மாதிரி. ஆமாம் ஆமாம், அந்த மாதிரி தான் இருக்குது. ஒருவேளை சிட்டிசன் படத்தில் உள்ள இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஆனால் வந்து இது வந்து நம்ம டெய்லி பார்க்குறோம். அந்த இதுதான் நம்ம இது வந்து பார்க்கும்போது விசாரணை படம் இருக்குல்ல, வேற லெவல். அந்த எனக்கு நம்ம உங்களை கிளாஸ் மட்டும் நினைக்கிறேன். ஏன்னா அப்படி இருக்குது நடிக்கிறதுக்கு வந்து அந்த லேடி கேரக்டர் நடிச்சிருக்காங்கல்ல அவங்க ஒரு ஹேட்ஸ் ஆஃப். அப்புறம் சிவப்பு மஞ்சள் பச்சை வருவாங்க சிஸ்டர் ஆட்டா. அவங்க தான் அந்த கலர்லாம் மாதிரி ரொம்ப. நான் அது இப்பதான் இவன் சொல்ல போறதான் எனக்கே தெரியுது. ஃபர்ஸ்ட்லயே தெரியல ரொம்ப கலர்லாம் டான் கலர் ஆகி. அப்புறம் அந்த அந்த ஹீரோ வேஷத்துல நடிச்சிருந்தாங்களே அடி அடி அதுவுமே காலா படத்துல அவங்க பையனா வருவாங்களா. உடம்புல ரொம்ப லீன் பண்ணிருக்காரு, நிறைய மெனக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை சூர்யாவுக்கு இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் ரோல் ஸ்டார்ட் ஆகும் நினைக்கிறேன். நேர்கொண்ட பார்வை மாதிரி அந்த மாதிரி இருக்கலாம். ஆனா ஒரு பவர்ஃபுல் அட்வொகேட் அந்த உங்களுக்கு வந்து அந்த
கேம்பஸ்க்குள்ளேயே வந்து போர்டு பிடிச்சிட்டு அப்படி நிற்கும் போது பார்த்தீங்கன்னா அநீதிக்கு வேண்டி போராடுற ஒரு அந்த மாதிரி. ஆனா ரீசெண்டா இப்ப பார்த்ததுலே ஒரு நல்ல ஒரு சமுதாயத்துக்கான உள்ள படம் அந்த மாதிரி சொல்லலாம். அதனாலதான் நான் நினைக்கிறேன் ஓடிடியில வந்திருக்கு. தியேட்டர்ல போகும்போது ஒருவேளை இறக்க கூடாது அப்படின்னு நிறைய சில வார்த்தைகள் எல்லாம் பண்ணுவாங்க, பேசக்கூடாது அந்த மாதிரி பண்ணிருவாங்க. ஓடிடின்னு சொல்லும் போது அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை, ஃப்ரீடம் எவ்ரி திங். மொத்தத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க? நல்லா இருந்துச்சு.